தளபதி விஜய் தான் நம்பர் ஒன்னு அல்டிமேட் சார் அஜித் தான் நம்பர் ஒன்னு விஜய் நம்பர் ஒன்னுங்கிற அஜித் தான் நம்பர் ஒன்னு ஏ இரு இப்படி பேசிட்டே இருந்தா எது பெருசுன்னு எப்படி சொல்றது எது பெருசுன்னு அடிச்சு காட்டிருக்கோம் இந்த வீடியோல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க யார் நம்பர் ஒன்னு முதல்ல இன்னைக்கு நம்ம எந்த சினிமாவை போய் குத்த போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உலக்கையில குத்த போறோம் அப்படின்னா வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் அவர்கள் தில்ராஜு அவர்கள் தான் திடீர்னு பார்த்தோன்னா காலையில் எந்திக்கும் போது தில்ராஜு 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 அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாக்கில் ஃபுல்லாக நம்ம பிள்ளையால் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாவே என்னடா செய்தி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான செய்தி வாரிசு விசஸ் துணிவு அப்படிங்கிற செய்தி தான் அதுல என்னப்பா இருக்குது ரெண்டு படமும் இறங்குதானப்பா தானப்பா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பங்காலில்லாம் கேட்டான் நான் சொன்ன அவன்ட்ட இளைங்கவா வாரிசு பணமும் துணி பணமும் ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா அஜித் விஜய் வந்து ஒன்றா மோதிக்கலாவே இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் இல்ல ரெண்டுல பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா ரெண்டு பேருமே பெரிய ஹீரோ இல்லையா அதன் காரணமாக நிறைய பேர் வந்து எங்கள் ஆட்கள் படம் தான் இங்கே ஓடணும் அதிகமான தேட்டரில் எங்கே தான் ஓடணும் அப்படிங்கமாதிரி நிறைய சண்டை நடக்குது இப்போ துணிவு படத்தை ரெட் சைன் மூவிஸ் தான் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்போ எல்லா தேட்டரையும் நானூறு தேட்டர் வந்து இந்த துணிவு படத்துக்கும் நானூறு தேட்டர் வாரிசு படத்துக்கும் வந்து சொல்லிட்டாவே ஆனால் இருக்குது வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தான் நம்ம தில்ராஜு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் விஜய் தான் நம்பர் ஒன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாப்ல ஓப்பனாக சொல்லி மாட்டிக்கிட்டாவே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த தில்ராஜு வந்து வாரிசு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றனால அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஓகே அதுக்காண்டி விஜய் தான் நம்பர் ஒன் சொல்லலாமா அப்போ அஜித் ஃபேன்ஸ்லாம் கோபப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக அவங்க அவங்க கருத்துக்களை வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அந்த ட்விட்டர்னு சொல்லாம இல்லையா அதில் வந்து பயங்கரமாக அவங்க கருத்துக்களை தெளிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சைடு விஜய் ஃபேன்ஸு ஹே நாங்கள் தான் நம்பர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரே குஷி இல்லை ஏன்னா விஜய் நம்பர் ஒன் சொல்லிட்டா சப்போர்ட் பண்ணுற பங்காளிகள்லாம் குஷியாக மாட்டாங்களா அவங்களும் நல்லா குஷியாக வந்து வாரிசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜயும் அஜித்தும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து மோதிருக்காவ அதில் எந்தெந்த படங்கள் யார் யார் வின்னானா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில்

உனக்காக அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சூப்பர் படம் இறங்கிச்சு பூவே உனக்காக நூற்றம்பது நாளைக்கு மேலே ஓடி பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு அஜித் வந்து கல்லூரி வயசில் ரெண்டாவது ஹீரோ தான் நடிச்சிருந்தாரு அந்த படம் வந்து ஓரளவு பூவே உனக்காக கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஆவரேஜ்னே சொல்லலாம் அதனால் இதில் பூவே உனக்காக வின்னாயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரெட்டை ஜடே வயசு விசஸ் காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற திரைப்படம் இறங்கிச்சு விஜய்க்கு காதலுக்கு மரியாதை விஜயோட காதலுக்கு மரியாதை படம் வந்து நூத்தி ஐம்பது நாளாக கடந்துச்சு விஜய்க்கு கியர்லேயே பெஸ்ட் படம் அந்த காதலுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேனுக்கு தெரியும் ஃபேன்ஸ்க்குமே கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்னை கொடுத்தேன் அஜித்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா நிலவேவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் படம் இதுல வந்து உன்னையத்தில் என்னை கொடுத்தேன் படம் வந்து கார்த்திக் நச்சு அப்புறம் நம்ம அஜித் நச்சு ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்க அஜித் வந்து ரெண்டாவது ஹீரோவா நடிச்சாரு இல்லையா அதுக்கப்புறம் இந்த நிலவேவா வந்து சரியா ஓடல அதனால அது வந்து அஜித் விநாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உன்னை தேடி அப்படின்னு அஜித்துக்கும் விஜய்க்கு வந்து துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற தெரிய படமும் விஜயோட கரியர் பெஸ்ட்டு துல்லாத மனமும் துள்ளும் அதுக்கப்புறம் உன்னை தேடி படமும் நூறு நாள் ஓடிச்சு துள்ளாத மனமும் துள்ளும் நூற்றி ஐம்பது நாள் ஓடிச்சு இதன் காரணமாக விஜய் அவர்கள் வந்து அதில் ஜெயிச்சிட்டாவா அதில் வந்து விஜய் ஃபேன் சரியான குஷி ரெண்டாயிரமாவது ஆண்டு வந்து ரெண்டு படம் இறங்குது விஜய்க்கும் அஜித்துக்கும் உன்னை கூட என்னை தருவேன்னு சொல்லி அஜித்துக்கும் குஷி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இறங்குது இந்த படத்தில் குஷி படம் வந்து வின் ஆகிட்டு இதுவும் வந்து விஜய்க்கு கரியர் பெஸ்ட்டு அந்த டைம்லலாம் நம்ம விஜய் அஜித் ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமான சண்டை நடக்கும் தலைன்னு சொல்லி தீனாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஒரு அடமொழி வருது அஜித் அவர்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விஜய் வந்து அதற்கு வந்து உங்க தலை வாழு அந்த மாதிரி பயங்கரமா டயலாக்ல ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிப்பாங்க இதன் காரணமா ஃபேன்லாம் வந்து ரொம்பவே உருவாக ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஒன்னுல தான் நான் சொன்ன மாதிரி தீனா படம் இறங்குது ஏர் முதலாஸ் இயக்கத்துல அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் இருக்குல்ல சூர்யா நம்ம விஜய் எல்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல தேவையானி அந்த படம் வந்து இறங்குச்சு அந்த படத்துல ரெண்டுமே சக்சஸ் தான் ஆனா தீனா வந்து கொஞ்சம் போத் அதிகமான சக்சஸ் சொல்லலாம் ஏன்னா தீனா வந்து அவருடைய கரியர் பெஸ்ட்னு சொல்லலாம் அஜித் அவர்களுக்கு இதுல கொஞ்சம் தீனா ஜிவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ரெண்டுலயும் ரெண்டு ஒன்னா மோதிக்கிறாங்க என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லனும் பகவதியும் வில்லன் படம் வந்து இல்ல சக்சஸ் ஆயிடுச்சு பகவதி வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜா தான் ஓடிச்சு அதன் காரணமா வில்லன் வின் இரண்டாயிரத்தி மூணுலயும் திரும்ப மோதுறாங்க வருஷா வருஷமா இதே கதையா அப்படிங்கிற மாதிரி அப்போ உள்ள ஃபேன்லாம் பயங்கர சண்டை போட்டு இருந்தாங்க ஆஞ்சநேயாவும் திருமலை இறங்குச்சு திருமலை வந்து விஜய் வேற ஒரு கரியரே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அவர் வந்து மாஸ்க் ஹீரோவா உருவத்த தினம் தீனா எப்படி அஜித்துக்கு வந்துச்சோ அதே மாதிரி திருமலை வந்து விஜய்க்கு வந்துச்சு இதுல வந்து ஆஞ்சநேயா ஃபிளாப் ஆனதுனால திருமலை வந்து ஹிட் ஆயிடுச்சு நீயா பேசியது அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கழிச்சு பரமசிவனும் ஆதி அணைச்சு ரெண்டு படமே பெய்யரான படம் அதன் காரணம் யாருமே வின்னு கிடையாது அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ஏழில் ஆழ்வார் விசேஷ் போக்கிரி அப்படிங்கிற ரெண்டு திரைப்படமும் பொங்கல் அப்போ இறங்கிச்சு இப்போ நம்ம துணிவு வாரிசு இறங்க போதில்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவல் அதே போல் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆழ்வாரும் போக்கிரி இறங்கிச்சு இதில் வந்து ஆழ்வார் ஃப்ளாப் ஆனதுனால போக்கிரி வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையும் அசின் தான் ஹீரோயின் ஆனால் போக்கிரி வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுனால விஜய் வந்து திரேச விண்ணா வராது அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினாலில் வீரம் விசேஜ் ஜில்லா கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இறங்குச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு பேரும் ஒன்றா மோதிக்கிட்டாங்க அதில் வந்து ஜில்லாவை கம்பேர் பண்ணும்போது வீர வீரம் கொஞ்சம் கலெக்ஷன்லையும் கொஞ்சம் வரவேற்பில் அதிகமாக இருந்ததுனால வீரம் வந்து வினாயிச்சு சீர்த்த சிவா தான் அந்த பத்தம் வந்து டேரக்ட் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு அப்புறமா இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து வாரிசு துணிவு அடங்க போகுது இதன் காரணமாக நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு இப்போ என்னென்னா வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு நாங்க வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டால்ட்ட போய் கேட்க போகிறேன் திஸ் இஸ் பிஸ்னஸ் இங்கே வந்து விஜய் தான் நம்பர் ஒன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு நானூறு தேட்டர் தான் கொடுக்குறீங்க ஈக்குவல்லாம் கிடையாது அதிகமான தேட்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு இப்படி ஓப்பனாக பேசுறது ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற மாதிரி வருத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பாத்தியா பொங்கல் அன்னைக்கு ரெண்டு படமும் ரிலீஸ் முடிய போகுது ஆல்ரெடி வாரிசு போகிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது துணிவு படத்துக்கு வந்து பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை வாரிசு படத்தில் நிறைய காட்சிகள் மொபைலில் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள்லாம் விஜய் பத்தனாயி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டாவேன் இதன் காரணம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கடுப்பில் இருந்தார் டேரக்டர் ரொம்ப கடுப்பில் இருந்தார் இந்த நிலையில் ரெண்டு படமும் இறங்க போகுது பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாவே அந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் சென்னையில் வாரிசு போஸ்டராக நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி துணி வீட்லேயுமே நாங்களும் குறச்சில்லங்க நாங்களும் பேனர் வைப்போம் நாங்கள் கிராமத்துலேயும் வைப்போம் சிட்டிலையும் வைப்போம் எங்கே இருந்தாலும் வைப்போம் நீங்கள் வாய் தரணும் உங்கள் வாயிலையும் பேனர் ஒட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சி ட்விட்டரில் வந்து போயிட்டு போய்ட்டுருக்கு அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடா இந்த அஜித் விஜய் வாரிசு துணிவு இந்த தில்ராஜு யார் அவால் வந்து என்னென்ன பண்ணாப்பில அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்டு அது சினிமா அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாலிவுட்டில் கொரியன்லலாம் நிறைய படங்கள் வருது இல்லையா அந்த படத்தில் நம்ம கிராமத்து லாங்குவேஜ் இல்லை அப்படி தமிழில் கேட்டால் அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்ல அதுதான் அந்த உலக சினிமா உலக அடுத்த வீடியோவில் நாங்களும் சந்திக்க வரேன் அது வரைக்கும் தாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன் நான் உங்கள் ஹரிகர சுதர் கண்டிப்பாக மறக்காமல் அடுத்த சினிமா அப்டேட்டுக்கு நம்ம ஏஷியாவில் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர்லேயும் நம்மகிட்ட எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ போடுறதுக்கு நான் ஏவி ஆப்னு ஒரு ஆப் இருக்கு அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்